மாதிரி தான் நம்ம நாடு, நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆடுகளை வந்து பட்டியல் அடைக்கிறோம். ஒன்று வந்து ஆடுகளை வந்து கிடா போடுறதுன்னு சொல்லுவாங்க. விவசாயிகளுடைய நிலப்பகுதியில் வந்து அந்த ஆடுகள் வந்து கிடா போடப்பட்டிருக்கு ஒரு ஒரு ஃபோட்டோ. இன்னொரு ஃபோட்டோ வந்து ஒரு குடிசை, சாயங்கால நேரத்தில் மேய்ஞ்சிட்டு வந்த பின்னாடி அந்த மலையில் மேய்க்கிறாங்க, மேய்ச்சிட்டு வந்த பின்னாடி இந்த குடிசையில் தான் அடைக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய நிலை. நல்ல ஒரு பண்ணை வைத்திருக்கக்கூடியவர் கூடிய நல்ல பண்ணை வந்து வெள்ளாட்டு பண்ணையும் சரி, செம்மறி ஆட்டு பண்ணையும், அதை ஒரு வியாபார நோக்கில் பெரிய அளவில் செய்யக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. அதிகப்படியாக போனாக்க ஒரு விவசாயி வந்து ஒரு 100 ஆடு வச்சிருப்பாரு, அதற்கு மேலே கிடையாது. ஆக பெரிய பண்ணைகள், ஒரு மிகப்பெரிய பண்ணை, ஆட்டுப்பண்ணை சயின்டிஃபிக் மெத்தடில் வந்து இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி பெரிய ஆட்டு பண்ணைகளுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை. இப்போ பாருங்க, அந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் இந்த மாதிரி கிடை போடுறோம். ராத்திரி எல்லாம் அதில் இருக்கு, பகல் நேரத்தில் தான் அங்கேருந்து நம்ம விவசாயம் நம்ம மேய்க்கிறது வந்து கூட்டு போவாங்க, மேய்க்கிறது கூட்டு போவாங்க. மத்தியான வேளையில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நிழலுக்கு அடியில், மரத்துக்கு அடியில் நிழலை வந்து ஆடுல வந்து ஃபோல்டு பண்ணுவாங்க, அப்புறம் மறுபடியும் மேய்ப்பாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் 6:30 வரைக்கும் அவங்க அதை மேய்ப்பாங்க. மேய்ச்சிட்டு வந்து இதை இந்த மாதிரியான உங்களுடைய வடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை, அந்த மாதிரி அந்த குடிசையில் போட்டு அடிச்சிட்டாங்கன்னா ஆடுகள் வந்து அடுத்த நாள் தான் மேய்ச்சிக்க போகும். கொஞ்சம் நினச்சி பாருங்க, இந்த குடிசையில் ஆடுகளை வந்து நீங்கள் வந்து அடிச்சிட்டிங்கன்னாக்க ராத்திரி எல்லாம் ராத்திரி ஒரு 7 மணிக்கு வந்து அடித்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் ஒரு 12-13 மணி நேரம் அந்த குடிசையில் இருந்ததுன்னா அந்த குடிசையில வந்து காற்றோட்டம் கிடையாது. அந்த ஆடுகள் பெய்யக்கூடிய கோமியம், மூத்த கோமியத்திலிருந்து அது இடக்கூடிய அந்த புழுக்கையிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த வாசனை, அமோனியா, யூரின்லிருந்து அமோனியான்னு ஒரு வாயு வரும், அந்த அந்த அதனுடைய வாசனை, அதெல்லாம் அந்த ஆடுகள் அங்கேயே சுவாசிச்சுட்டே இருக்கும். என்ன காத்தோட்டம் கிடையாது. அதனால் இந்த மாதிரியான ஆடுகளுக்கு என்ன ஆகுதுனாக்க இருதய இது நுரையீரல் சம்பந்தப்பட்ட, மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இதுல இந்த விஷயம் இன்னொன்று நான் சொல்றேன், இந்த ஆடுகள் வந்து மேய்க்கிறதுக்காக போயிட்டு இருக்க ஆடுகள், பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மலை இருக்கு, அந்த மலையில வந்து இலைத்தடைகளை தான் அதிகமாக சாப்பிடுது. நான் சொன்ன இலைத்தடைகள் 80% வெள்ளாடுல வந்து 80% இலைத்தடைகளையும் 20% தான் கிராஸையும் சாப்பிடும். அதனுடைய இயல்பான முறையில் அந்த இலைத்தடைகள்ல புரதச்சத்து அதிகமாக இருக்கும், ஆனால் எரிச்சத்து குறைவாக இருக்கும். இலைத்தடைகள்ல ஆடுகள் அந்த இலைத்தடைகளை சாப்பிடும்போது புரதச்சத்து அதிகமாக உட்கொள்கிறது, அந்த இலைத்தடைகள்ல எரிச்சத்து கிடையாது, ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால அந்த புரதச்சத்துக்கும் எரிச்சத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த விகிதம் சரியாக இருப்பதில்லை. அந்த புரதச்சத்துக்கும் எரிச்சத்துக்கும் ஓரளவு விகிதம் இருந்தால்தான் அந்த புரதச்சத்தும் சரி எரிச்சத்தும் சரி ஆடுகளில் வந்து பயன்படும். அப்படி இல்லைன்னா என்ன, ஆடுகள் நல்லா சாப்பிடும், இலைத்தடையை சாப்பிடும், ஆனால் அது உடம்புல போய் அது சேராது. அந்த அதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து உடம்புல போய் சேராமல் யூரின்ல வெளியே வந்துடுது, சாணத்துல வெளியே வந்துடுது. அப்படி யூரின்ல அந்த சத்து வரும்பொழுது அமோனியான்ற வாயு அந்த அந்த அதனுடைய யூரின்ல இருந்து அதிகமா வெளியே வரும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தூரம் ஒரு அந்த ஷெட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே அந்த அமோனியா ஸ்மெல், அந்த ஆட்டு சாணத்துடைய ஸ்மெல், அந்த ஆட்டுடைய கோமியத்துடைய ஸ்மெல்லு வெள்ளாட்டு பண்ணையில் ரொம்ப அதிகமா இருக்கும், செம்மறியாட்டு பண்ணையில் அந்த அளவு ஸ்மெல் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதிகமான அளவு அமோனியான்னு சொல்லக்கூடிய வாயுவை வெள்ளாடுகள் வெளியேற்றுகின்றன. எப்ப வெளியேற்றுதுன்னா, இந்த இலைத்தழைகள் இருக்கக்கூடிய புரதச்சத்து சரிவர பயன்படாமல் போற சமயத்துல அந்த புரதச்சத்து வெளியேற்றப்படுகிறது, அது வந்து அமோனியா உருவாகி. ஆக வெள்ளாடுகளுடைய மேய்ச்சல் இயல்பை பொறுத்து அதிகமான அளவு அந்த அமோனியா வெளியே வருவாங்க. இப்ப இந்த ஷெட்ல பாருங்க, அதே அமோனியாவும் அந்த ஆடுகள் சுவாசிச்சதுன்னா அதனுடைய நுழையீரல் என்னாக கால்நடை வளர்ப்பு தொடர்பான தொழில்நுட்ப ஆலோசனைகள், பராமரிப்பு ஆலோசனைகள், மூலிகை முதலுதவி குறிப்புகள் பெறுவதற்கு யுவர் ஃபார்மின் +1 9 4 9 4 7 8 0 4 3 9 அப்படின்ற அந்த எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் உங்கள் வாட்ஸ்அப்லேயே கிடைக்கும்.
மேலும் நீங்க பார்த்த காணொளி பிடித்திருந்ததுன்னா எங்களுடைய யுவர் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.